உரிய அடிக்கிறாங்க. நீ போய் அடிக்கிற அவன் இம்ப்ரெஸ் ஆயிடுவான். வா சார், வாங்க வாங்க சார், கரும்பே. என்னடா வீட்டுல இட்லி சொல்றீங்களா? இட்லி சொல்ற துணி எடுத்துட்டு போயிட்டீங்க. ஏய், இதான்டா பொங்கல் டிரஸ் இல்ல சார், பொங்கல் வச்சுட்டாங்க. எல்லா கடையும் ஏறி இறங்கி நோட் போட்டு எழுதி எவ்வளவுக்கு விற்கிறாங்கன்னு பார்த்து அது பாதியே உடைச்சிடும். மாப்பிள்ள இந்த சட்டை என்ன 390 ரூபா தான். எந்த காலத்துலதான் இது 7999 ரூபாடா? மச்சான் வா, மச்சான் வா, மச்சான் கமான் மச்சான் கமான் மச்சான் வாடா வாடா வாடா. மத்த பொண்ணு உனக்கு தான்டா. சார் 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 எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு சார். ஹலோ கைஸ், நம்ம காலேஜில் இப்போ பொங்கல் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. நம்ம கோலமா கோயிலில் வந்து கோலம் போட்டுக்கிறேன். இவெல்லாம் நேற்று பார்க்க முடியாது. இன்னைக்கு 2 கோடி அடிச்சுட்டு வந்திருக்கிறேன். அவன் பிரியா பாருங்க, என்னன்னே தெரியல. பேரண்ட் லெவலி அது என்னன்னு தெரியல. எங்கடா இது வேட்டி? எங்கடா வரும்போது காலேஜ் பஸ்ல எவ்வளோ உருவிட்டான்டா. நல்ல வேலை பேண்ட் போட்டான். சரி பரவாயில்ல, விடு, போயிட்டு வேட்டி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு விழா கண்டினியூ பண்ணுறோம். பாய். நான் போய் எவன் வேட்டி திருநான் வந்து நான் கண்டுபிடிச்சேன். ஓகே ஓகேடா, பாய் பாய் கைஸ். இன்னும் டைம் ஆச்சு, ஒருத்தனையும் காண வரவேற்கலாம். சொன்னா எப்போ வருவானுங்களா தெரியும். சார் சார் சார், இனியும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். நான் சார் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம் சார். இன்னைக்கு செல்ஃபி இருக்கட்டும், டைம் ஆகுது. செல்லு டிபார்ட்மெண்ட்லேயும் பொங்கல் வச்சுட்டாரா? நம்ம டிபார்ட்மெண்ட் லேட் ஆகுதுல்ல, போய் வேற ஒரு கட்டத்தில் ஓடுவோம். செல்லு கொடு சார், போயிட்டு வரேன். தரேன், போ போ, லேட் ஆகுது, போ. தம்பி, இந்த ரெண்டு பசங்களை கூட்டிட்டு போயிட்டு வாடா, சீக்கிரம் வாடா, அப்போ தான் இன்டர்லாம் கொஞ்சம் சேர்த்து போடுவேன். எவ்வளோ எடுத்தான் தெரியலையா? எனக்கு தெரிஞ்சு இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் சார் வேற வெட்டு சொன்னா போகலாம். டேய், நானே ஒன்றும் வேட்டியை கண்டுபிடிக்காம இருக்கிறேன். வர வெட்டு அதாவது செல்லு வேறு பிடிங்க வச்சுட்டான்டா. வாடா போகலாம். நீ போ, சீக்கிரமாக வரவு ரெடி பண்ண, அப்போ தான் செல்லு தருவான். போடா போடா போடா, நான் கண்டுபிடிக்காம நீங்கள் வரமாட்டேன். என்னப்பா லேட்டு வந்து எடுத்துட்டு வாப்பா. என்னப்பா பண்ணுறீங்க? எவனும் வரமாட்டேன் சார், எவ்வளோ கஷ்டப்பட்டேன் சார். சரி, செல்லு கொடுங்க. நீ பத்தக்கல லேட்டாக இப்போ பார்த்தா இப்போ லேட்டாக சார். நானே பத்தக்கணும்னா அப்போ மற்ற பசங்களும் எங்கேங்க சார்? அரிய கிளியர் ஒன்று வேணாமா? சரி, பெண்ணு சார், நான் பத்தக்கணும். சரி வாங்க வாங்க, ஆளுக்கு ஒரு கை போடுங்க. ஏன்னா ஒருத்த நாள்லாம் பண்ண முடியாது. பத்தாய் பத்தாய் பத்தாய், வாங்க சார், வாங்க சார், எடுங்க. உடம்பு பண்ணிங்க வேற தம்பி. பொங்கிறதுப்பா, பொங்கலா பொங்கல் சொல்லுப்பா, சொல்லுப்பா சார். இதையும் நானே சொல்லுமா சார்? தயவு செஞ்சு நீ முட்டா, நீ கொலை சொன்னலாம் போட சொல்லிங்களாட்டு. செல்லு விடுங்க சார். பொங்கலோ பொங்கல், தங்கலோ பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கல் சாமி கும்பிடல எந்திரிங்க. அரியர் அரியர்னு எல்லா வேலையும் வாங்கி விட்டேன். நீ மட்டும் அரியர் மட்டும் கிளியர் பண்ணாம இரு. உனக்கு வேட்டி கட்டியில் பட்டாசி வச்சாங்க. இல்லை வந்துட்டு வர பொங்கல் ரெடி ஆயிடுச்சா? யாரு இருந்தாலும் மனுஷன் சார், சார் சார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு சார். அட என்ன தம்பி, பொங்கல் வைக்கும்போது ஒருத்தனை வரல, இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுக்கிறானுங்க. சரி விடு தம்பி, நான் அவங்களுக்குலாம் இன்டர்வல் மார்க் குறைச்சிடலாம். அவனுங்களே வேறு டிபார்ட்மெண்ட் பசங்க சார். அவங்களுக்கு எப்படி சார் நீங்கள் மார்க்கு கம்மி பண்ணுவீங்க? அங்கே பாருங்கள், அந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. மெக்கானிக்கில் வந்து சேர்ந்தம் பாரு நான். சரி தம்பி, விடு தம்பி, பேசிக்கலாம். ஒரு 4 போட்டோ எடுத்துகிட்டு போயிடணேன். போட்டா? ஆமாம். கடைசி வரல என்ன விட மாட்டீங்க? வா வா வா, எடுக்கலாம் வா. மச்சான் சொல்கிறா, பொங்கலுக்கு பசங்களாம் சேர்ந்து செட் ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு இருக்கோம். அப்படியே காசு வசூல் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். செட் ட்ரெஸ்ஸு சார், 1000 ரூபா ஐந்து பேர் இருக்காங்க. எந்த மாதிரி துணி எடுத்துகிட்டு வரானுன்னு தெரில, பயங்கரமாக எடுத்துகிட்டு வரான்னு நினைக்கிறேன். இந்த பொங்கலை சும்மா தெருக்கி விட வேண்டியதுதான். மச்சான் டேய், என்னடா வீட்டில் இட்லி சொல்கிறீங்களா? இட்லி சொல்கிற துணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஏய், இதான்டா பொங்கல் ட்ரெஸ்ஸு. பொங்கல் ட்ரெஸ்ஸா? மச்சான் பொடி மச்சான், என்ன கலரு ஒரு மாதிரி இது? கேரளா வேட்டி அப்படி தான்டா இருக்கும். டேய், சட்டனடா தெக்காம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு சைஸு மச்சான். எஸ் கேட்டால் எல்லு கொடுக்குறாங்க, எல் கேட்டால் எம்மு கேட்க கொடுத்துட்றானுங்க. தலைவலியாக இருக்கு. மீதி காசு கொடு. மீதி காசா? டேய், இதுவே 1000 ரூபாடா. இது 1000 ரூபாயா? டேய், இது என்னடா, இது சொசைட்டி வெட்டி மாதிரி. ஹலோ, சொசைட்டி வெட்டி மாதிரி. நான் வந்துட்டேன் மச்சான். இது என்னடா டேய், டேய் ஸ்கிரீன் துணி கொடுத்துட்டு போயிருக்கிறீங்க. டேய், நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்களா? டேய், என்ன யோசிக்கிறா? ஆ டேய், உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையாடா. போன வருஷம் நீங்கள் கொடுத்த ரேஷன் வெட்டி சும்மா கிடக்குது. அதை கொண்டு போய் என் தாத்தன் கூட அவனே கண்டுபிடித்திட்டான்டா. இதில் இந்த வருஷம் வேறு நீ வந்துருக்குறேன் மச்சான். போன வருஷம் மாதிரிலாம் இல்லைடா, இந்த வருஷம்லாம் வேறு மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன் மச்சான். என்ன, ஒரு 1000 ரூபா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஆகும். கொடுத்துட்டீங்கன்னா முடிச்சு. 1000 ரூபா, அந்த 2000 ரூபா, அந்த ட்ராவல் தான் வச்ச மாதிரி ஒரு ஞாபகம். இங்கே இங்கே எங்கடா உங்க கூட இன்னும் 4 பேர் வரானுங்கள? எப்படா தீபாவளி பொங்கல் வரும்னு சுற்றிட்டு இருக்கிறீங்க நீங்கள். ஆ, ஜோடி இருபது அக்கா வாங்க. அண்ணா சார் வாங்க வாங்க. தம்பி தம்பி, ஜோடி இருபது வாங்க வாங்க, வாங்கிட்டு போங்க. என்ன ஒரு செம்போட்டா? ஜோடி 20 தான், 2 போடணும். 20 ரூபா 2 போடணும். இது 50, அது 80. நோ,
இப்பதானே 20 ரூபா சொன்னா. ஏய் அதுல இந்த இந்த பக்கம் தம்பி இதுல நல்லாவே இருக்காது, இது வாங்கிட்டு போச்சு. நான் பக்கத்து கடை வரையும் பாத்துட்டு வந்துட்டேன். தம்பி நீ எந்த கடைக்கு போனாலும் இவ்வளவு ரேட்டு வாங்க முடியாது. நாங்க எல்லா கடையும் ஏறி இறங்கி நோட் போட்டு எழுதி எவ்வளவுக்கு விக்கிறாங்கன்னு பார்த்து அதை பாதியே உடைச்சிடறோம். சாப்பிட்டு பார்த்து வாங்கிட்டு போ. காசு பணம் முக்கியம் இல்ல தம்பி, மக்களோட மனசு தான் எங்களுக்கு முக்கியம். நீ சாப்பிட்டு சும்மா தருவியா பாரு, சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டு பார்த்து வாங்கிட்டு போ. எந்த கடைக்கு போனாலும் நீ இவ்வளவு ரேட்டு வாங்க முடியாது. ஏன்னா நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நாங்களே வறுவடை பண்ணி நாங்களே வந்து காட்டுல வேலை வச்சு எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து வைக்கிறோம். அதனாலதான் இவங்களால இவ்வளவு கம்மி ரேட்டு கொடுக்க முடியுது. சரிண்ணா பாத்து பண்ணா என்ன வேணும்? கரும்பு தான் வாங்கலாம் வந்தனா. கரும்பு வாங்கலாம்னு வந்தியா? எவ்வளவு வேணும்? எவ்வளவு கரும்பு? ஒரு கத்தனா? அப்படி ஒரு கத்து வேணுமா? டீ குடிக்கிறியா காபி குடிக்கிறியா? என்னண்ணா கவனிப்பெல்லாம் பயங்கரமா இருக்குது, இதுல போட்டு கொடுனா எவ்வளோண்ணா? அதை அட விடு தம்பி, உட்காரு, நம்ம பேசுவோம். என்ன கொட்டேஷன் எதுவும் போட்டு கொடுத்தா? கொட்டேஷன் எனக்கு புரியலண்ணா, எவ்வளோண்ணா கரும்பு? இல்லைண்ணா தம்பி, இது வந்து 42,000, அது 38,000, இது 27,000. நீ எந்த மாதிரி பாக்குற? ஆனா காமெடி பண்ணாதானா? எவ்வளோண்ணா சொல்லணும் தம்பி? ஓ கம்மி ரேட்ல வேணுமா? வேணா அந்த மாதிரி எடுத்துக்க. ஒரு கரும்பு இது வந்து 800 ரூபா, அது 1,000 ரூபா, அவ்வளவுதான். ஆமா நீ ரெண்டா வாங்கினா 1,500 ரூபாய்க்கு இது பண்ணி தரேன். நான் என்னன்னா கரும்பு ரேட்டு கேட்டா என்னன்னா தங்க வேலை சொல்லிட்டு இருக்க. தம்பி இன்னைக்கு என்ன நாள்? பொங்கல். அவன் கரும்பு வாங்கலாமா இல்ல தங்க வாங்கலாமான்னு கன்ஃபியூஷன்ல சுத்திட்டு இருக்கான். சொல்லு தம்பி. கரும்பு ஒண்ணு கரும்பா தம்பி? இது 2,000 ரூபா, அது 3,000 ரூபா தம்பி. 2,000 ஒண்ணு தானா? 2,000 ஒண்ணு போதுமா? நீங்க கம்மியா தரீங்க. காசு கொடு, போ போ. என்ன தம்பி கரும்பு வாங்குறியா இல்ல எப்படி? பார்த்து உன்ட்டு 800 ரூபா சொன்ன கரும்பு அவன் 2,000 ரூபா வித்து விட்டான், எப்படி வாங்குறியா இல்ல என்ன கதை? நான் என்னன்னா அன்னைக்கு ஏதோ மக்கள் மனசுதான் முக்கியம். இது 5,000 ரூபா இப்ப வாங்குறதா இருந்தா வாங்குற, நான் கிளம்பி பூந்து போயிட்டு சும்மா பக்கத்து கடையில வாங்கிடுறேன். போடாங்களாம் போன ஒரு சொத்து எழுதி வாங்க போறான். போடாங்க இன்னும் என்ன ரேட்டு போயிட்டு தெரியாம பேசிட்டு இருக்கிறான். வா சார், வாங்க வாங்க சார், கரும்பே. ஏய் டைம் என்னது? 10 மணிக்கு எந்திரிச்சு வர, அது ஒன்றும் பல்ல கூட விளக்கல, அதுக்குள்ள கரும்பெடி சாப்பிட்டேன்ட்டுக்கிற. அங்கே பாரு, அவங்க பாப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரீஸ் வாங்குறதுக்கோசரம் வீடுகளை 3 மணிக்கு எழுந்திரிச்சு கோலம் போட ஆரம்பித்தா, இன்னும் போட்டுட்டுருக்கிறா. யாரு இவ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறாளா? அங்கே பாரு, பொங்கல் வாழ்த்துக்கள்னு எழுதிட்டீங்கன்னா பெங்கல் வாழ்த்துக்கள்னு எழுதிட்டுருக்கிறா. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறாளாம். ஆ இதுக்கெல்லாம் எந்த குறைச்சலும் இல்லை. ஒரு போட்டியில் கலந்துக்கலாம், ப்ரைஸ் வாங்கலாம்லாம் இல்லை. வாய் மட்டும் ஓவராக பேசு. எல்லாம் எப்போ திறந்த போறியா? வா ஒரு போய் கரும்புக்கு ஒன்று எடுத்துட்டு ஆக்குறது. மாப்பிள ஆனால் இந்த ஊரில் எப்படிரா இருக்கிறீங்க? ஆனால் அங்கெல்லாம் பயங்கரமாக இருக்குமாப்பில், ஃபுல்லாக ஏசி தான், செம்ம ஜாலியாக இருக்கும், குழு 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 குழுன்னு இருக்கும். நீ வா ஒரு நாள், நான் கூப்பிட்டு போய் காட்டுறேன் உனக்கு எல்லாமே. ஆ சரி மச்சான், நம்ம ஒரு அர்ஜென்ட்டாக வேலைக்கு இது வரட்டா? சரி மச்சான், சரி மச்சான். 120,000 ரூபா கொடுத்து மொபைல் எடுத்தோம். இப்போது புதுசாக ஆப்பிள் ஐஃபோன் 14 ப்ரோ வந்துருக்குது, அது 1.5 லட்சம் வருது மாப்பிள்ள, அதுதான் எடுத்து எடுக்கலான்ட்டுக்கிறேன். சம்பளம் வேறு கம்மியாக தானே தராங்க, 85,000 தான் தராங்க. நான் மாப்பிள்ள ஆ சொல்லு மாப்பிள்ள, எப்படி போகுது? ஆ நல்லா போதும் மாப்பிள்ள. மாப்பிள்ள ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி தரேன், அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணுறியா? சரி இந்த சீக்கிரம் வா, இந்தா பண்ணிவிட்டு. ஓகே மாப்பிள்ள, பண்ணிட்டு வந்துடா, சீக்கிரம் சீக்கிரம் பண்ணிட்டு மாப்பிள்ள. ஆ ஓகேடா ஓகேடா, நான் கூப்பிட்றேன். யார் கால் பண்ணுறான்? சரி எடுப்போம். ஹலோ டேய், பொங்கலுக்கு பெயிண்ட் அடி சொல்லி காசு கொடுத்தா பெயிண்டே அடிக்கல, ஒழுங்கு மரியாதை வந்து காசு கொடுத்துட்டு போயிருங்கண்ணா. பெங்களூர் நீ எப்பனாலும் வா, என்ன பிரச்சனைனாலும் அண்ணனு கால் பண்ணு, நான் பார்த்துறேன். சரியா? நீ எங்கண்ணா? நாங்கள் தான்டா தம்பி, ஐடிஎம்ல வேலை செய்கிறேன். ஐடிஎம்லாம் தெரியும் தானே, படத்தில் பார்த்தோட சரி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூப்பிட்டு வர ஒரு நாள். சொல்லுமா அப்படிலாம் ஃபோன் பேசிட்டியா? ஐடி கம்பெனியா? ம், ஏண்டா உங்களுக்கு யாரோ ஃபோன் பண்ணாங்கடா. யார்? இந்த ரெக்கார்ட் போட்டிருக்கேன், கேட்குறியா? டேய் உங்களுக்கு பெயிண்ட் அடி காசு கொடுத்தா பெயிண்டே அடிக்கல, ஒழுங்கு மரியாதை வந்து காசு கொடுத்துட்டு போயிருங்கண்ணா. ஐடி கம்பெனி தான் வச்சான் விட்டா மாப்பிள்ள. சரா ஐடி கம்பெனியே. ஹாய், எப்போ வந்த? சாரி சூப்பராக இருக்குது. அவன் கூட சேராத டேஞ்சரஸ் கேர்ள்,
நீ எப்போ வந்த முடிஞ்சவனே கிளம்பிட சாரி என்ன பண்ணுவான் கரும்பு சாப்பிட்றியா வந்துட்டானா நானும் சைட் அடிக்கிட்டு தான் வந்தேன் எங்கள் அத்தை பொண்ணு கூட்டத்தில் இருக்குது அது எப்படியாவது இன்னைக்குள்ள இம்ப்ரெஸ் பண்ணி நாளைக்கே கல்யாணம் பண்ணலாம் அது ஒரு ஐடியா சொல்ல கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு வரும்போது நினச்சண்டா மச்சான் உரி அடிக்கிறாங்க ஆமாம் நீ போய் அடிக்கிற அவன் இம்ப்ரெஸ் ஆயிடுவான் ஏய் அதெல்லாம் கஷ்டமான ப்ராசஸ்ரா ஈஸியாக இம்ப்ரெஸ் ஆகணும் அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க மச்சான் ஈஸியாக இம்ப்ரெஸ் ஆகணும் இப்போ அடிக்கிறவன் கரெக்ட் பண்ணிட்டு வருவோம் எப்படி வர்றது ஸோ பெண்ணா உரி அடிச்சாகணுமே அப்படி அடிச்சுதான் இம்ப்ரெஸ் ஆகும் வேணுமா வேணுமா ஏன்னா ஃப்ராடுத்தனம் பண்ணுறதுக்கு எதுனா ஐடியா இருக்கா நான் இருக்கேன் போ நீ இருக்கிறதானே பிரச்சனை ஏதாவது பண்ணி விட்டுற மாட்டில் போன போக பண்ண மாட்டேன் போ மாம்பல டேரி பொருள் டேரி பழைய வகையில் வச்சுட்டு டைட்டாக கட்டிவிடாது கொஞ்சம் லூசா டைட்டாக கட்டினா தான் நம்புவாங்க மச்சான் நல்லா கேட்டுக்கேன் பக்கத்தில் போனோடனே தும்முவேன் கரெக்டாக அடிச்சிருந்தேன் நாளைக்கு என் கூட்டுக்கு ரெடியாக ரெடி மச்சான் வா மச்சான் வா மச்சான் கமான் மச்சான் கமான் மச்சான் வாடா 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 மொத்த பொண்ணு உனக்கு தான்டா என்ன லெஃப்டில் கட் ஆகுறான் ஏய் நான் தும்மலடா ஐயோ அட பாவி கரெக்ட் பண்ண சொன்னா இப்படி காலி பண்ணிட்டியாடா என்ன எல்லாம் கத்துறாங்க ஐயோ கொலகேசா டே உன்னெல்லாம் நம்பி இறங்கணும் பாரு ஐயோ சாரி அபர்ணா அவன் தான் எல்லா பிளானும் கொடுத்தா அதை மன்னிச்சிடா அபர்ணா போற போக்குல போட்டு கொடுத்துட்டு போறான் ஐயோ